இறைவன் எல்லா உயிர்களும் ஒன்னா இணைஞ்சி மகிழ்ச்சியா வாழணும்னு தான் இந்த மண்ணை படைச்சாரு. நாம் வாழ்கின்ற இந்த பூமி மனிதர்களுக்கும் கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் பொதுவானது. இதில் மனித இனம் மட்டும் குறுகிய எண்ணத்தோட தான் வாழ்ற பூமிய கூறு போட ஆரம்பிச்சது, சுயநலமா சிந்திக்க ஆரம்பிச்சது. இறைவனை முழுசா நம்புறவங்க அந்த சிந்தனையில் விதிவிலக்கா இருக்காங்க. நாம் பிறந்து வளர்ந்து ஓடி விளையாடிய இடம் ஓர் தாய்க்கு ஒப்பானது. அந்த உரிமை மகத்தானது. எப்படி ஓர் தாயையும் பிள்ளையையும் உணர்வால் பிரிக்க முடியாதோ, அதுபோல் நம் சொந்த மண்ணின் உறவையும் நம்மால் பெருத்து பார்க்க முடியாது. ஐந்தறிவு படைத்த ஜீவராசிகளுக்கு கூட வசிக்க இடம் இருக்கு. ஆனா ஆறறிவு படைத்த மனித இனம் இந்த பரந்த மண்ணில் வாழ வழி இல்லைன்னு நினைக்கும்போது வேதனை விருட்சமாகிறது, கண்கள் குளமாகிறது, கண்ணீர் நதியாகிறது. இந்த நிலை மாற தெய்வம் நமக்கு துணை வராதான்னு ஓர் அபலை பெண் நெஞ்சம் கலங்கி பாடுவதை காணும்போது நமக்கும் கண்கள் ஈரமாகிறது.
உயர்த்தீரம்மா, வழி கூறம்மா, நல்ல வழி கூறம்மா, உயர்த்தீரம்மா, எங்கள் உயர்த்தீரம்மா.